அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. பெரியார் பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்தில்ல, இந்த பயம் இருக்கிறோம். எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அந்த கிழமை செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த பேரை கேட்டா அப்படியே பலருக்கும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்க மாதிரி. பலர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வாங்க, கீழே பெரியார் பேரை கட்டணும் அப்படியே கிட்டு 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 ஆடுது. ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறார் அவர், அவ்வளோ வேலை. இன்னி வரைக்கும் இந்த மண்ணில் சில அரசியல் எந்த இடத்திலும், நீங்கள் மலருவதை விடுங்க, துளிர்க்கவே முடியாமல் இருப்பதற்கு காரணம் பெரியார். அப்போ அவங்களுக்கு அந்த பேரை கேட்ட உடனே ஒரு பதட்டம் வருது, ஒரு அச்சம் வருது, ஒரு கோபம் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, யுவர் அன் ஆன்டி இந்தியன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த ஆன்டி இந்தியன் அவர் வந்து சொல்கிறார், ஹெச் ராஜா, தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், இதே மாதிரி பெரியார் சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு ட்வீட் அவருடைய பக்கத்தில் போடப்படுகிறது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை நான் போடலை, அது வந்து யார் போட்டாங்க, என்னோடய அட்மின் போட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஏன்னா உடனே வந்த எதிர்வினைகள் பலரும் இந்த மாதிரி பேரை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க பெரியார். அப்புறம் இப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்தார்கள், முடியலை. இப்போ திருப்பி என்ன செய்கிறாங்க, பெரியாரினுடைய பெயர் வைக்கப்பட்ட அந்த சாலையினுடைய பெயருக்கு சென்னையில் பூந்தமல்லி சாலை, அந்த சாலைக்கு எம்ஜிஆர் வைத்த பெயர். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா உடனே போவாங்கல்ல திராவிட அந்த மாதிரிலாம், இல்லை எம்ஜிஆர் வைத்த பேர் தான், எம்ஜிஆர் தான் வைக்கிறார் அந்த சாலைக்கு பெரியார் ஈவேரா சாலை என்று. இன்னைக்கு அதை மாற்றிட்டு கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வழியில் போகிற ஒவ்வொருத்தரும் பார்ப்பான் போர்டில் பெரியார். அப்போ அவர் திருப்பி திருப்பி நினைவு கூறும், அவர் என்ன பண்ணார், இந்த மண்ணில் என்ன நடந்துச்சு, யார் ஆதிக்கம் செலுத்தினார்கள், அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் எப்படி போராடினார் இல்லையா. இப்போ பெரியாரை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா, வெறும் இந்த போர்டு அழிக்கிறது இல்லை, போர்டில் இருக்கிற பேரை அழிச்சா இல்லை, வேற நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெரியார் இந்த மண்ணில் செஞ்சுட்டு போன வேலையால் யாருக்கெல்லாம் சிக்கலோ அவங்க என்ன செஞ்சாங்க, டைரெக்டாக வந்து பெரியாரோட மோதுவாங்க. மோதின உடனே அவர் இன்னும் கொஞ்சம் வளருவார், அவருக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் பெருகும். ஏன் தெரியுமா, இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக அசம்பிள் ஆகும், ஒரு பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கம் வருவாங்க, கரெக்டு தானே, பெரியார் அன்னை கரெக்டாக சொல்லி போயிருக்கிறாரு, அவங்க தான் நம்ம எதிர்க்கு கரெக்டாக சொல்லிட்டு போனார், அவங்க பெரியாரை கண்டு பதறாங்க, அவங்க தான் பெரியாரை அடிக்க வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரியத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக கரெக்டாக ரொம்ப சரியாக பார்ப்பனியம் எப்பொழுதெல்லாம் பெரியாரை இங்கே வந்து என்ன செய்ய நினைக்குதோ, அடித்து வீழ்த்த நினைக்கிறதோ, அப்பெல்லாம் பெரியார் இன்னும் கொஞ்சம் வளருவார். அப்போ பெரியாரை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தினால்தான், பெரியாரை வீழ்த்தினால் மட்டும்தான் இந்த மண்ணில் ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட அந்த கருத்துக்கள், மீண்டும் சொல்ல இது தனி மனிதர்களை சாதியை குறிப்பதல்ல, இந்த வார்த்தை அந்த சித்தாந்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த சித்தாந்தம் அறவே இல்லாத அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அதனால தனிப்பட்ட முறையில் சாதியை சொல்ல நினைக்கிறாங்க. அந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் இங்கே காலூன்ற முடியும், வர்ண வேதங்களை மீண்டும் விதைக்க முடியும், சனாதனத்தை நிறுவ முடியும். அப்போ பெரியார் இதுக்கு எல்லாத்துக்கும் தடையா இருக்கார். இப்போ பாக்குறாங்க, நம்ம போய் அடிச்சா சிக்கலாகுது, உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, ஏ பாரு வர்றான் பாரு, அடிக்கிறது யாருப்பா, நீயா, நீ அடிக்கதான் வருவா, ஏன்னா தெரியுமே பெரியார் சொல்லி போயிருக்கிறாருன்னு. இப்போ என்ன செய்யறாங்க, அரசியல் களத்தில் வேறு சிலரை பின்வாசல் வழியாக அனுப்பி, புறவாசல் வழியாக அனுப்பி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பெரியார் தான், ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவர் தான் சொல்லி ஒரு குரூப் கிளம்பியிருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவர் தான். பெண்களுக்கான சொத்துரிமையை வாங்கி கொடுத்தார், அது உங்களுக்கு பிரச்சனை, பிற்போக்குவாதிகளுக்கு சண்டை போட்டாரு, இடஒதுக்கீட்டுக்காக சண்டை போட்டார். என்னையா இந்த நாட்டில் இத்தனை தமிழாக இருக்கிறான், ஒரு முதலமைச்சரும் ஒரு பார்ப்பனர், எதிர்கட்சியை சேர்ந்தவரும் பார்ப்பனர், அதனால் இந்த நாட்டில் தமிழனுக்கான ஒரு இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி காமராஜர் பக்கம் போய் நின்றார். ஆரிய பார்ப்பனிய
கருத்துக்களுக்கு எதிராக நின்று காமராஜோடு காமராஜரோடு கரம் கோர்த்து காமராஜரை தூக்கி பிடித்தார். அந்த காமராஜரை பச்சை தமிழராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலரும் இன்றைக்கு அந்த காமராஜரை தூக்கி பிடித்த பெரியாரை நிராகரிக்கிறார்கள். காரணம், பெரியாரை இப்படியாவது நிராகரித்து விட்டால் அவர்களை அப்படி வர சொல்லிவிடலாம். அதுதான் காரணம். ஸோ இப்போ பெரியாரை ஏதோ ஒரு பக்கத்தில் சைட்லைன் பண்ணி இப்படி விட்டுட்டோம்னா இவங்களால முடியாது. யாரால? யாரை ஆயுள் முழுவதும் பெரியார் எதிர்த்து போராடினாரோ அவர்களால் பெரியாரை வீழ்த்த முடியாது என்று சொன்ன பொழுது அது நிறுவனமாகிவிட்ட பிறகு என்ன செய்கிறாங்க, வேறு சிலர் அவர்களுக்காக கைகளில் குச்சியையும் தடியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். டீசெண்டாக அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அவங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் போய் அவன் அடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் கையில் குச்சியும் தடியும் எடுத்துட்டு ஒருத்தர் போய் அடித்தார்னா அவருக்கு என்ன பேர், நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் அதற்கு என்ன பேருன்னு. நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. அப்படி சிலர் வந்து எங்கே என்ன செய்கிறாங்க, இந்த மண்ணிலிருந்து பெரியாரை தமிழ் மக்களிடம் வந்து அந்நியப்படுத்தி விடலாம். ஏதோ பெரியார் வந்து முழுக்க முழுக்க வெறும் கடவுள் மறுப்பை மட்டும்தான் பேசினார் என்பது கூட சுருக்கி விடுவது. அது மட்டும் தான் பேசினாரா, வேற எதுவுமே பேசலையா? சமூக நீதி பேசலையா? பெண் விடுதலை பேசலையா? தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வரலையா? போங்க, பெரியார் சொன்னதுனாலே நாங்கள் இனிமேல் எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பின்னாடி போய் முன்னாடி அப்படி இருந்தோம் அது மாதிரி தான் எழுதுன்னு போய் எழுதிட்டு வாங்க. அந்த பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை அரசாணையாக்கி அதை இன்றைக்கு நடைமுறையில் நம்ம எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை அரசு ஆணையின் மூலமாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் அண்ணாவோ கலைஞரோ இல்லை, எம்ஜிஆர் தான். ஏன் நான் அண்ணாவோ கலைஞரோ கொண்டு வரலன்னு சொன்னேன்னா பிளேம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. ஏன்னா நீங்கள் உடனே அங்கே போயிடுவாங்க, ஆ இவங்கெல்லாம் அப்படி இல்லை. எம்ஜிஆரை சிலர் ஏற்றுக்கொள்கிறார்களா, அவர்கள் ஏற்றுக்கொள்கிற எம்ஜிஆர் தான் அதை கொண்டு வந்தார். சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்ஜிஆர் தான் இந்த சாலைக்கு என்ன பேர் வைத்தார், பெரியார் ஈவேரா என்று பேர் வைத்தார். அந்த எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் எம்ஜிஆரால் கொண்டாடப்பட்ட பெரியாரை நிராகரிப்போம். காமராஜரை ஏற்றுக்கொள்வோம், எந்த காமராஜரை தூக்கி பிடித்தாரோ பெரியார் அந்த பெரியாரை நிராகரிப்போம். ஏன்னா நீங்க பாருங்க, காமராஜரை யார் இன்னைக்கு கட்டுரில் போடுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பாஜக வந்து காமராஜரை கட்டுரில் வைக்கிறாங்க. காமராஜரை மேடையோறும் போற்றி புகழக்கூடிய எத்தனை பேர் இவருக்கு கண்டனம் தெரிவித்தார்கள் எனக்கு தெரியல. அப்போ இந்த மண்ணில் பெரியார் என்ற அந்த ஒற்றை பெயர், அந்த ஒற்றை சொல் இன்னமும் பலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா, நான் பலமுறை சொன்னது, உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களாக இருக்கலாம், இவற்றில் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்ன பிற சமூகத்தினரும் எத்தனை பேர் இந்த இடங்களில் பதவிகளில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 குறை, ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் இதற்கு விதிவிலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு நான் சொன்ன நீதிமன்றங்களிலாகட்டும், நிர்வாக சார்ந்த இடங்களிலாகட்டும், நிதி மேலாண்மையை கையாளுகிற இடங்களிலாகட்டும் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு முன் நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் பெரியார். அதுதான் அவங்களுக்கு அச்சத்தை கொடுக்குது. ஸோ இவரால் தான் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குது. அப்போ இவரை அப்புறப்படுத்தணும், அதற்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. அது பெரியார் மட்டுமா அப்புறப்படுத்துகிறாங்க, எல்லாம். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஏன் காமராஜர் பேர் வந்து ஏர்போர்ட்லேருந்து நீக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நியாயபூர்வமாக இதுவரைக்கும் என்ன செய்யலை, அதிகாரப்பூர்வமாக இதுதான் இந்த காரணம்தான் அப்படின்னு எந்த பதிலும் வரல. ஒருவேளை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் திருப்பி போர்டு வைப்போம் ஏதாவது, ஏன் பேரை நீக்கினீங்க, சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஏதாவது காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை. போய் இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் மக்களினுடைய மேன்மைக்காக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களையெல்லாம் இந்த மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த சேவைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிடக் கூடாது. அவ்வாறு கடத்தினால் அவர்கள் மீண்டும் பெரியாரை கொண்டாடுவார்கள். மீண்டும் 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 அவர்கள் பெரியாரை நினைத்து கொண்டே இருந்தால், அல்லது பெரியாரை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த மண்ணுக்கான அரசியல் இது என்று தெரியும். பெரியாரை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் வரை அவர்களால் இங்கு காலூன்றவே முடியாது. எவர்களால்? அவர்களால். எனவே அவர்கள் பெரியாரை
இந்த மண்ணிலிருந்து இந்த மக்களிடமிருந்து அப்புறப்படுத்த தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தோல்வி அடைகின்ற பொழுதெல்லாம் வேறு யாரோ சிலரிடம் குச்சியையும் கட்டையையும் கொடுத்து அனுப்புவார்கள். தமிழ் சமூகம் அவர்களையும் சேர்த்தே கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒருபோதும் அகே நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். அப்போ எல்லா பெரியார் வந்து விமர்சனத்துக்கே அப்பாற்பட்டவரா? அப்படிலாம் இல்லை. பெரியாரை விமர்சன பார்வையோடு அணுகலாம், தன்னை விமர்சிங்கள் என்று அவரே சொல்லுகிறார். அதனால் வந்து பெரியார் வந்து விமர்சிக்கவே கூடாது அல்லது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படி இல்லை. நான் பேசுவது பெரியார் இந்த மண்ணுக்கு செய்த அரசியல், பெரியார் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டு, ஆற்றிய தொண்டு, அதன் மூலம் இங்கே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல், அதை மீண்டும் இந்த மண்ணில் நிலைநாட்ட முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியை தமிழகம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் முயற்சி ஒருபோதும் 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 வெல்லாது. அந்த கிழவன் இன்னும் தமிழகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் அறிவிலும். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.